ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம், ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம புடலங்காயை இதில் சேர்த்துக்கலாம். கால் கிலோ அளவுக்கு நான் புடலங்காயை வந்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா காயை நம்ம வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், மசாலாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ இதை மூடி வச்சு நம்ம மூடிடலாம். நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்மளுடைய வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம நம்மளுடைய புடலங்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.